Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். கடவுளே, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எப்பதான் வரும்? அதுல என்ன ரிசல்ட் வரும்? யோசிக்க யோசிக்க ரொம்ப பதட்டமா இருக்கே. அத நினைச்சு இந்த வீட்டுல யாருக்குமே நிம்மதி இல்ல. குழந்தை நிச்சயமா திருமாறனோட தான் ஆதிரா முழுசா நம்புறா. அந்த குழந்தைய தான் குழந்தையா நினைச்சு அத பாசமா வளர்க்கற. ஆனா திருமாறனை பெத்த பையன் இவளால குழந்தைய தான் பையனோட குழந்தை தான் நம்ப முடியும். அந்த ருக்மணி பேச்ச கேட்டுக்கிட்டு ஒருவேளை குழந்தை அகிலனோட குழந்தையா இருக்குமோ? அப்படி இருந்தா குழந்தைய விட்டு விட்டு அனுப்பிடுவேன் வாய்க்குசாம சொல்லிக்கிட்டு. இதெல்லாம் எங்க போய் சொல்றது சாரதா? அகல்யா குழந்தைய மட்டுமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? ஆதிராவோட நல்ல மனசையும் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஆதிராவை யாரோ மாதிரி நினைச்சு அகல்யா அவளை முடிஞ்ச அளவுக்கு குடும்பப்படுத்துறா. அம்மா கரிதா தம் மருமகளை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான்னு பார்த்தா அவ பெத்த புள்ள திருமாற அவன ஆதிராவை தான் பொண்டாட்டியா நினைக்காம ஒரு வேலைக்காரியா நடத்திக்கிட்டு இருக்கான். என் புள்ள மதி அழக சுபத்ராவை புரிஞ்சுக்காம அவளுக்கு துரோகம் பண்ணா அந்த பாவம் தானோ என்னவோ. மதி அழகம் பெத்த பொண்ணு ஆதிரா இந்த திருமாறங்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறா. பாட்டி, இப்பதுக்கு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. உங்க பேரை இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கலனாலும் போக போக என்ன முழுசா புரிஞ்சு பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு. ஆமாமா, ஆதிரா சொல்ற மாதிரி எனக்கும் திருமாறும் சீக்கிரமா ஆதிராவை புரிஞ்சுப்பான்னு நம்பிக்கை இருக்குமா? அதனால நீங்க ஆதிராவை நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா. இப்ப நம்ம கவலைப்பட வேண்டியதெல்லாம் குழந்தைய பத்திதான். கடவுள் புண்ணியத்துல குழந்தை திருமாறனோடதுதான் டிஎன்ஏ ரிப்போர்ட்ல ரிசல்ட் வந்துடணும். அப்பதான் நம்ம எல்லாருக்குமே நிம்மதி. கவலைப்படாதீங்கம்மா, ரிப்போர்ட் எப்படி வந்தா என்ன, அது நிச்சயம் திருமாறன் குழந்தைதான். எக்காரணத்தை கொண்டு நான் குழந்தைய விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.